ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய குடும்பத்தை ரிஜெக்ட் ஆகாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் குடும்பத்தை வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் விண்ணப்பித்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பத்தை விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப அட்டையில் யாரெல்லாம் இணைக்க போகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு வயசு இல்லைனா ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் இணைக்கலாம் அப்படின்றது கிடையாது ஸோ அவங்களுக்கு பர்த் சர்டிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போகும் ஸோ உங்கள் ஒரு ஃபேமிலியில் உங்களுடைய கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருடைய ஆதார் கார்டு இருக்குன்னா அவங்கள ரெண்டு பேரும் மட்டும் ஆட் பண்ணுங்கள் குழந்தைங்கள வந்து உங்களது கார்டு வந்து அப்ரூவல் ஆன பிறகு குழந்தைங்களை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உடனே ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிரும் ஸோ ஈஸியாக உங்களுடைய கார்டில் உங்களுக்கு குழந்தைங்களை ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதால் யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்ப குடும்ப அட்டையில் இணைக்க போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து குடும்பத்தலைவரின் ஃபோட்டோ ஸோ குடும்பத் தலைவரின் ஃபோட்டோ வந்து மஸ்ட்டு நீங்கள் யாரும் குடும்பத் தலைவராக போட போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து தலைவர் வந்து ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வேணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆதார் கார்டில் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் அப்லோட் பண்ணலாமா பேக் பேஜும் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான டவுட்ஸையும் நான் இதில் கிளியர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணும்பொழுது எப்படி உங்கள்கிட்ட இருக்குது ஆதார் கார்டு எந்த எந்த டைப் ஆஃப் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு வந்து இதைமாரி ஒரே நீட்டாக இருந்தது அப்படின்னா பெட்ரு ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து எந்த விஷயம் வராது ஏன்னா இதில் அட்ரெஸ்ஸு உங்களுடைய நேம் டேட்டா பார்த்து எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த மாரி சிங்கிள் ஆதார் கார்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு சைடும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாக உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் உங்களுடைய இந்தமாரி சிங்கிள் ஆதார் கார்டை எப்படி நம்ம ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோர் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்ட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஸோ இது எப்படி நம்ம ஐடி கார்டு ஸ்கேனர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் வரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பிஸ்னஸ் கார்டு அண்ட் ஐடி கார்டு அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி கார்டு ஸ்கேனர் ஸோ ஐடி கார்டு நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் கேமரா வந்து கிளிக் பண்ண ஆனொண்ணே இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஐடி ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு புக்கு நீங்கள் புக் எடுக்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஐடி கார்டு இதை கிளிக் பண்ண உடனே சிங்கிள் சைடு ஐடி கார்டு டூ சைடு ஐடி கார்டுன்னு இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டு சைடு இருக்கிறதுனால டூ சைடாக ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு புக்கை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் அதை வச்சு ஃபோட்டோ க்ளிக் பண்ணால் போதும் ஸோ எந்த அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இதில் செலக்ட் ஆகும் செலக்ட் ஆகிட்டு உடனே இதில் கண்டினியூ அப்படின்றத ஆப்ஷன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பாயிண்டட் இருக்கும் அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அழகாக இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் ஸோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பேஜை எடுத்துகிட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம் இப்போ வந்து அப்படியே அந்த பேஜை வந்து நம்ம செகண்ட் பேஜை வந்து நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணுறோம் ஜஸ்ட் நீங்கள் சென்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் பேஜும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் ஸோ மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் மாடுலேட் பண்ணணும் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ ஓகே பட்டனை வந்து கிளிக் கிளிக் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேனர் உங்களுடைய ஐடி கார்டு எப்படி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் மேலேயும் செகண்ட் பேஜ் வந்து கீழே உங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரே பேஜ் ஆகிடும் ஸோ ஒரே பேஜாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் உங்களுடைய அட்ரெஸ்ஸு ஸோ எல்லாமே ஒரே பேஜில் உங்களுக்கு செட் ஆகிடும் ஸோ இது இந்தமாரி டைப்பில் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ ஒரே சிங்கிள் பேஜை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க ஸோ அதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும்தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் ஸோ ஆதார் கார்டாக இருந்தது அப்படின்னா ஒரே பேஜில் எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்றும் இஷ்யூ கிடையாது நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் பேஜை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ஸோ எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகணும் அப்படினது அவசியமே கிடையாது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முகவரி சான்றுக்கு இவற்றில் ஏதேனும் ஒன்று ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய முகவரி சான்றுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எதனா ஒன்று வைக்கணும் ஸோ ஆதார் கார்டு வந்து எல்லா மெம்பருக்கும் மஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகவரி சான்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதனா ஒரு ப்ரூஃப் உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் சொந்த வீடு என்றால் வீட்டு வரி ரசீது வாடகை வீடு என்றால் விட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிவாய் ரசீது மின்சார ரசீது பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை ஸோ இதில் எதனா ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எதனா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இதில் அட்டச் பண்ணலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எரிவாயு ரசீது அதாவது கேஸ் பில்லில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களது வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஓரளவுக்கு அப்ரூவல் கிடைக்கும் அப்ரூவல் கிடைக்கும்னு கிடையாது ஸோ இதில் எதனா ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் அப்ரூவல் வாங்கலாம் ஆனால் இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெட்டர் எரிவாயு ரசீது இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெட்டர் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டு ரசீது வச்சுருப்பீங்க அப்படி ரசீது இல்லை அப்படின்னா இதில் மற்ற டாக் டாக்குமெண்ட்ஸ் எதனா ஒன்று நீங்கள் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எரிவாயு ரசீது அதாவது கேஸ் பில் கேஸ் பில் வந்து குடும்பத் தலைவராக யாரை போடுறீங்களோ அவங்களோட பேரில் தான் ரசி கேஸ் பில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது குடும்பத்தில் யார் இப்போ அந்த கார்டில் நீங்கள் யாரை இணைக்க போகிறீங்களோ அவங்க பேரில் யார்னா ஒருத்தவங்க பேரில் அந்த கேஸ் பில் இருந்தாலும் இஷ்யூ கிடையாது ஸோ தாராளமாக நீங்கள் கேஸ் பில்லை அட்டாச் பண்ணலாம் ஸோ வாடகை வீடு ரசீது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அட்டை ஸோ இது ஆல்மோஸ்ட் எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இல்லை இதில் எதுவுமே இல்லை வீட்டு ரசீது அப்படி இல்லைனா வாடகை ஒப்பந்த பத்திரம் கேஸ் பில்லு மின்சார ரசீது ஸோ பாஸ்போர்ட்டு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா வாக்காளர் அட்டையை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் ஸோ இது ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க ஸோ இதுக்காக நீங்கள் இதை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாக்காளர் அட்டையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ மற்றதெல்லாம் ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் எதனா ஒரு ஃப்ரூப்பை வந்து நீங்கள் டச் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு வாடகை ஒப்பன் அதாவது ரெண்டல் ஐக்கர் மட்டும் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி அட்வொகேட்டுக்கிட்ட நோட்ரிக்கிட்ட ஒரு அப்ரூவல் சைன் வாங்கி நீங்கள் ஈஸியாக அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் முகவரி சான்றுக்கு வைக்கலாம் ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கே சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் வீட்டு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்னு இருக்கும் இதில் வந்து ஸோ இதில் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஸோ என்றைக்கி நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் பேப்பர் பண்ண போகிறீங்களோ அந்த உடைய டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஓனர் அட்ரஸ் செகண்ட் வந்து உங்கள் ரெண்ட்டு யார் இருக்க போகிறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு ஸோ இது ரெண்டும் மெயின் நெக்ஸ்ட்டு வந்து விட்னஸ் ஆஸ் ஃபாலோட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ செகண்ட் அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஓனர் அட்ரெஸ்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ மோஸ்ட்லி ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து லெவன் மன்த் தான் வரும் ஸோ அதனால் எந்த மந்த்திலேருந்து நீங்கள் தொடங்குறீங்களோ அதுக்கு அந்த மந்த் லெவன் மந்த்திலருந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் இதில் பண்ண தேவையில்ல இதில் அட்வான்ஸ் அமௌண்ட் அண்ட் மந்த்லி கொடுக்க போகிற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை எடிட் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ வேறு எந்த கரெக்ஷன்ஸும் நீங்கள் பண்ண தேவை உங்களுக்கு இந்த ரெண்டில் அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா விட்னஸ் இதில் வந்து ஓனர் அட்ரெஸ் அண்ட் விட்னஸ் ரெண்டு பேரை நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டென்ட் அண்ட் சைன் வித் ப்ளஸ் ஓனரை சைன் ரெண்டு பேர் விட்னஸ் ஸோ இது எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிள் மெத்தட் தான் ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து குடும்பத்தை விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு மின்னணு அட்டை விண்ணப்ப விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கும் ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு முகப்பு அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணி போயிடுங்க அதில் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து குறிப்பு எண் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு பண்ணாலே உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரியும் லைட்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா நியூ கார்டு அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரிண்ட்டில் வைக்க போகிறீங்க ஸோ இது வந்து மெயினான டாக்குமெண்ட்டு ஸோ இதை இது தான் நீங்கள் இதை வந்து நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரு எல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது இதை ஃபர்ஸ்ட் பேஜாக நீங்கள் இதை செட் பண்ணணும் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் விண்ணப்பித்த பிறகு செய்ய வேண்டியவை புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பம் இறுதியாக பதிவிறக்கம் செய்யப்பட்டது ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் அப்ளை உங்களுடைய குடும்ப அட்டை வந்து நீங்கள் ஃபைனலாக அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அது ஒன்று ப்ளஸ் குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ ஸோ யார் குடும்பத் தலைவராக நீங்கள் போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வேணும் நெக்ஸ்ட்டு வந்து குடும்ப அந்த உங்களுடைய ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இணைச்சிருக்கீங்களோ அவங்களுடைய எல்லாருடைய ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு வந்து முகவரி சான்று ஸோ என்ன முகவரி சான்று எரிவாயு சா கேஸ் பில்லா அல்லது எலக்ட்ரிசிட்டி பில்லா அல்லது ஹவுஸ் டேக்ஸா இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இல்லை பா பாஸ்போர்ட்டாக ஸோ எது நீங்கள் இணைச்சிங்களோ அந் அந்த ஜெராக்ஸ் ஒன்று ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் அது மேலே லெஃப்ட் சைட்லேயே ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒரே இதுவாக ஸ்டாப்ளர் பண்ணி நேர்பையாக இருக்கிற உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க ஸோ சப்மிட் பண்ண நீங்கள் அவங்க வெரிஃபிகேஷன் வரத்துக்கும் நீங்கள் எத்தனை போய் டேரெக்டாக குடும்ப தலைவர் குடும்பத் தலைவரோ இல்லைன்னா மெம்பர்ஸ் யாருனா ஒருத்தர் நீங்கள் உங்களுடைய நேர்பையாக இருக்கிற தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேர்பைனால் ஸோ நீங்கள் எந்த தாலுக்கா ஆஃபீஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய தாலுக்கு ஆஃபீஸ் அதில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நேராகவே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அவங்க உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்றது அவசியம் இருக்காது ஸோ உங்களுக்கு நம்முடைய வேலை ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஸ்டெப் எடுத்தாகணும் ஸோ க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கொடுக்கும்போது அப்ளிகேஷனு குடும்பத்தலையுடைய ஃபோட்டோ உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு முகவரி சான்று இது எல்லாத்தையும் ஒரே பின் பண்ணி நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதீங்க ரெட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை